ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிப்ளிங்ஸ் ட்ரீமோட தமிழ் சேனலில் வந்து நான் வந்து பேச வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கரோனா கரோனாவில் வந்து நம்ம எப்படி இருக்கணும், எப்படிலாம் இருக்கிறோம், அதை பற்றின ஒரு சின்ன விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். அதுதான் வந்து நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஆக்சுவலி கரோனா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இரண்டாவது அலை வந்து வந்திருக்குது, மூன்றாவது அலை வருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியலை. பட் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாகவே நான் வந்து வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு நிறைய சஜஷன்ஸும் வந்துட்டு தான் இருந்துச்சு. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருந்தும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்துமே பர்சனலாகவே, ஏன் நீ பேசக்கூடாது, நீ பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 99% வெளியில் எங்கே பார்த்தாலுமே மீடியாஸ் வந்து கரோனா 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 நியூஸை போடுங்க, எக்ஸப்ட் அந்த எலெக்ஷன் டைம் தவிர அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு கேட்டுட்டு. எங்கே பார்த்தாலும் ஒரே மரண ஓலம், ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை, அது இதுன்னு எல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்போ நான் நினச்சது என்னென்னா, நம்மளோட சேனலில் நம்ம வந்து அதை பற்றி பேச வேண்டான்னா, எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் எதை திறந்தாலும் அதுதான் வருது. பட் நம்மளுக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க கொஞ்சம் அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நம்மளோட வீடியோஸ் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கட்டுமேனு சொல்லி தான் நானே எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நான் சொல்லுவேன். நான் சிப்ளிங்ஸ் ட்ரீமர் தமிழில் எப்போவுமே நம்ம உண்மையை தான் பேசுவோம் அப்படின்னலாம் நான் சொல்லுவேன். பட் உண்மையிலே அந்த உண்மையை பேசக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா பர்சனலாக நான் ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நினைப்பேன், இந்த வீடியோ பண்ணிட்டோம், இதை பார்த்துட்டு கொஞ்சம் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி தான் நினைப்பேன். பட் எனக்குள்ளே இருக்கிற வலி, என்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நான் அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள், இதெல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் சிப்ளிங்ஸ் ட்ரீமோட நம்ம உண்மையை தான் பேசுகிறோம் அப்படிங்கிறதையே வந்து பேச வச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து இதை பேச வேண்டாம் வேண்டான்னு இருந்தேன். நான் எதனால் நான் இந்த வீடியோ பண்ணுற நிர்பந்தத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணுறேன்றது ஒன்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் வெளியில் பார்த்திங்கன்னா, இந்த கொரோனாவை பற்றி மக்கள்கிட்ட சோஷியல் மீடியாலேயும் சரி, மற்ற மீடியாஸ்லேயுமே சரி, என்னென்னா பயத்தை மட்டும்தான் உண்டாக்கி வச்சுருக்காங்க. அந்த பயத்தை நான் உருவாக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை பண்ணலை. பட் இந்த வீடியோ நான் பண்ணுறதுனால உங்கள் பயம் போகணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து நான் கொடுக்கணும், என்னோடய பங்காக நான் என்ன கொடுக்கணும். இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு இருக்கமான்னு தெரியாது. பட் என்னோடய பங்கு, ஒரு 5 பேர் ஒரு 10 பேர் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதுபடி இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி பண்ண வந்திருக்கிறேன். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். கொரோனா அப்படின்னா தயவு செய்து பயப்படாதீங்க. அந்த பயம் வந்து தான் உங்கள் மனசில் வந்து ஒரு பெரிய வியாதியை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது என்ன ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு கைதிக்கு வந்து என்ன பண்ணால், தூக்கு தண்டனை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி, அங்கே எல்லாமே தூக்கு தண்டனை தான் அதிகபட்ச தண்டனையை வந்து கொடுப்பாங்க. அப்படி வந்து தூக்கு தண்டனையை நிறைவேற்றலான்னு சொல்லி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாற்று கருத்தாக வந்து அங்கே உள்ள டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு பரிசோதனை ஒன்று பண்ணி பார்க்கணும், அந்த பயத்தை பற்றின பரிசோதனை வந்து பண்ணி பார்க்கணும், மக்களோட உடம்புல வந்து எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து பார்க்கணுன்றதுக்காக, பாம்பு கடிச்சு ஒருத்தவங்களை வந்து சாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கைதி முன்னாடியே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை வந்து நாங்கள் தூக்கு தண்டனை வந்து உனக்கு நிறைவேற்றலாம், பாம்பு கடிச்சு உன்னை சாகடிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த சாக வைக்கிற இடத்துக்கு கொண்டு போய் வச்சு அந்த நாற்காலியில் உட்கார வைக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பை வந்து கட்டிடுறாங்க. அதை அவன் பார்க்குறான், பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பாம்பா, இது கடிச்சு நம்ம சாக போகிறோமான்னு ஒரு பயம் அவனுக்குள்ளேயே அப்படியே உருவாகி இருக்குது. அதை பார்த்து பார்த்தே அவனால் வந்து முடியல. அந்த கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, கண்ணை கட்டிட்டு அவனை வந்து உணர வைக்கிறாங்க, இந்த பாம்பால் தான் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை வச்சு கண்ணை கட்டிட்டாச்சு. கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு டாக்டர்ஸ் வந்து ஊக்கு ரெண்டு பின் வச்சு ரெண்டு கொத்து கொத்துறாங்க. இப்படி குத்துன உடனே 2 நிமிஷத்தில் துடு துடிச்சு பாம்பு கடித்தா எப்படி சாவாங்களோ அதே மாதிரி அவன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட உடலை எடுத்துகிட்டு போய் பிரேத பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த டாக்டர்ஸுக்கு வந்து ரொம்ப வந்து ஷாக்காக இருந்தது என்னென்னா, ஒரு விஷ பாம்பு கடித்து செத்தா உடல் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவனோட ஆர்கன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு ஸ்டோரி வந்து என்னோட வெல்விஷர் ஒருத்தவங்க வந்து, நான் பயமாக இருக்க காலங்கள்லேயும் சரி எனக்கு என்னோட வெல்விஷர்ஸ் வந்து சொல்லி இது பண்ணாங்க. இதில் என்ன வந்து உங்களுக்கு வந்து மாறல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ப்ரே பிரச்சனை செஞ்செல்லாம் முடித்தாங்க இல்லையா, அதில் அவங்க சொல்லியிருக்க விஷயம் வந்து இது தான். பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ் வந்து நினச்சிருக்காங்க, இந்த ஒரு விஷம் எங்கேருந்து வந்தது, மன அதிர்ச்சியால் அவரோட உடம்புலே அவருக்குள்ளே சுரந்தது தான் அது. இதை தான் வந்து அவங்க அந்த பரிசோதனையில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பயத்தினால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களோட நேர்மறை எதிர்மறையான சக்தியை வந்து உங்கள் உடம்புக்குள்ளேருந்து உருவாக்கிக்கிட்டு வருது. இதுதான் சித்தர்களும் முன்னாடி வந்து சொன்னது.
ஸோ அந்த பயத்தினால வந்து உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் ஏற்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் உங்கள் உடம்பில் ஏற்படுது அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளே அந்த பயத்தினால இன்னும் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி போயிடுது. இதனால் அந்த கொரோனான்ற தொற்று அதிகபட்சமாக உங்கள் உடம்புக்குள்ளே, உங்கள் மனசில், உங்கள் மூளையில் எல்லாத்துலேயுமே ஊறி போயிடுது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம இதிலேருந்து வெளியில் எடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்கிறேன் நான், கொரோனா ஆரம்பத்தில் முதல் அலை வந்தப்பவே, தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல், ஒரு 10 நிமிஷம் போதா 15 நிமிஷம் போகுதான்னு தெரியலங்க, ஆனால் ஒரு ஒரு நிமிஷமே இந்த வீடியோவில் வந்து முக்கியமான விஷயம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பாருங்கள், அந்த டாக்டர் வந்து சொல்லியிருந்தார் கொரோனாவா நத்திங். அப்போல்லாம் எனக்கு அவர் மேலே ரொம்ப பெரிய இம்ப்ரெஷன் இருந்தது. அது ஒன்றும் இல்லை, சளி காய்ச்சல், சாதாரண சளிக்காய், சோஷியல் மீடியாவில் பெரிய அவேர்னஸை வந்து அவர் உருவாக்கிக்கிட்டு இருந்தார். ஒன்றும் பயம் இல்லை மக்களே, ஒன்றும் இல்லை சளி காய்ச்சல் மாதிரி தான், கொரோனா இப்போ இல்லை, எப்பயோ இருந்தது. அது வந்து நம்ம உடம்புக்குள்ள, நீ சும்மா ஒருத்தனுக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே அவனுக்கு கொரோனா இருக்குன்னா நீ பயப்படாத. இன்றைக்கி அவர் வீட்டிலே ஒருத்தவங்களுக்கு வந்து அவர் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு, அங்கே வந்து சரியான கவனிப்பு இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரியான கவனிப்பு கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி இழிநிலைக்கு ஆளாக்கப்பட்ட நான் ஒரு டாக்டர் என்னையவே உள்ளே விடலை அப்படின்றப்பவே அவர் மேலே வந்து தப்பு இருக்குது. ஒரு டாக்டர் நான் என்னையே ஐசியூக்குள்ளே விடலை அப்படின்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி பேச போனால் நிறைய விஷயங்கள் நம்ம தவறு காமிக்கலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன் இது அப்படின்னா, கொரோனான்னு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன், அங்கே என்னை பார்க்கலை, அதனால் நீங்கள் யாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க அப்படின்னு அவர் வந்து விழிப்புணர்வு கொடுக்குறாரு மக்களுக்கு. மக்களே, நீங்கள் இதை வந்து முதல்வருக்கு போய் சேரும் வரைக்கும் கொண்டு போய் சேருங்க. இந்த வீடியோவில் நான் அந்த டாக்டரை வந்து மென்ஷன் பண்ணி அவரை குற்றவாளியாக்க நான் விரும்பலை, உங்களோட பயம் போகிறதுக்கு நான் சொல்கிறேன். இன்னொன்று, தப்பான கருத்துக்கள் போய் மக்களுக்கு சேர வேண்டான்றதுக்கு தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, அங்கே கவனிப்பு சரியில்லை, அங்கே யாரும் போகாதீங்க. இன்னொரு ஒரு வீடியோ பார்க்குறேன் பாருங்கள், வீடியோவே எடுத்து போட்டிருக்காங்க அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போய், அதுக்குள்ளே வீடியோவே எடுத்து போட்டிருக்காங்க. எப்படி எடுத்து போட்டிருக்காங்க? என் அம்மா பாருங்கள் இங்கே கிடக்குறாங்க, இதுக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடியே ஒரு பேஷண்ட் செத்தாங்க, அவங்க செத்ததுக்கான காரணம் இவங்க கவனிப்பு சரியில்லாமல், ஆனால் எங்கள் அம்மாவை போட்டிருக்கேன், நான் அந்த வீடியோ பண்ணுறதுனால என் அம்மாவை கவனிக்க விட்டுருவாங்க. ஒரு ஒரு ஹெல்த் பர்சனல்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து தான் அவங்க வேலை செய்யணும். அப்படின்னா சத்தியமாக அவங்களால வேலை செய்யவே முடியாது, அதுக்கான தருணங்களும் கிடையாது அவங்களுக்கு. அதாவது இதை பார்த்து தான் நம்ம இதை எப்படி செய்யணும், ஐயோ சோசியல் மீடியாவில் எப்படி தான் கிடையாது. அவங்களுக்குன்னு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்குது, அதுபடி தான் அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் கிடையாதுங்க, ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லாருமே படிக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸோடு தான் வந்து படிச்சுட்டு வராங்க. டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்ஸஸாக இருக்கட்டும், யாராகவே இருக்கட்டும், சொந்த விருப்பு அங்கே காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இதை நீங்கள் கண்டிப்பாக உணரணும். இயலாமையில் சில தவறுகள் நடக்கலாம், அதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. சூழ்நிலைகள், நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நீங்கள் அதில் இருக்கிறதுனால சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் வேறு யார் பேச முடியும்? அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறனால கண்டிப்பாக நான் அதை தான் பேசி ஆகணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு ஒரு டாக்டர்ஸ் நர்சஸ்க்கும் குடும்பங்கள் இருக்குங்க. அவங்க ஒரு ஒரு இப்போவே நான் டியூட்டிக்கு போயிட்டு, நம்ப மாட்டேங்க, நைட் டியூட்டி போயிட்டு வரேன், நான் வந்து ஒரு நாளும் தலை குளிச்சுட்டு என்னோடய பேகெல்லாம் வந்து சூரிய ஒளிக்கு கீழே வச்சுட்டு என்னோடய திங்ஸ் எல்லாமே நான் அன்கவர் பண்ணி என்னோடய மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும். எங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க, எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களோட ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸோட வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது இல்லாமல் நானும் வீட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணேன், நான் வந்தேன், இல்லை நான் இப்படி சோகமாக தான் இருப்பேன்னா அது என்னோடய மனநிலையை பொறுத்தது. நான் சோகமாக இருக்கிறேன், என்னால் அடுத்த வேலையை செய்ய முடியாதுன்னு அது என்னோடய மனநிலையை பொறுத்தது. ஸோ நீங்கள் தைரியமாக இருந்துக்கோங்க. ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக இருக்கிற எங்களுக்கே வந்து தைரியம் இருந்து நாங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறோம்னா உங்களுக்குள்ளே நீங்கள் தைரியத்தை வரவழைச்சிக்கோங்க. அந்த கைதிக்கு ஏற்பட்ட மாதிரியான அதிர்ச்சி, மன அதிர்ச்சி வந்ததுனாலே அன்றைக்கி அவுட், அவ்வளோதான். நான் கொரோனா வந்துருச்சு செத்துப்போவேன்னா அதை உருவாக்காதீங்க. அதே சமயத்தில் அசாத்திய தைரியமும் வேண்டாம். உங்களுக்கு காய்ச்சல் வருதா, தலைவலி வருதா, சளி வருதா, என்ன பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு வர்ற அந்த சிம்டம்ஸை ஃபஸ்ட்டு ஒரு 1 டே வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாதனா இத்தனை கோடி மக்களில் 1,000,000 பேருக்கு ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ் வந்து எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து நல்லபடியாக குணமாகி வெளியில் போகிறாங்கன்றது நியூஸ் யாருமே அதை வந்து ஒரு பாசிட்டிவாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மக்கள் மத்தியில் பயத்தை உண்டாக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாதனா மக்கள் எங்கே போவாங்க? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஆல்ரெடி ஃபுல்லு. பணம் வசதி படைத்தவங்க போகலாம், பணம் வசதி படைத்தவங்க இல்லை, அருமை கொட்டு கீழே இருக்கும், எங்கே போவாங்க? நீங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாதான்னு பயமுறுத்தீங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? அதுக்கான வழிமுறை யாராவது சொல்கிறீங்களா? அதுக்கான வழிமுறை யாருமே சொல்லலை. ஸோ தவறான செய்திகளை தயவு செய்து பரப்பாதீங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா
இன்றைக்கி நிலமை நம்மளோட இந்தியாவில் நம்ம வந்து தமிழ்நாட்டோட நிலமை வந்து இன்னும் மோசமாக போயிட்டுருக்கோம். ஸோ மக்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி தப்பான இது வதந்திகள் வந்துட்டுருக்குது, அதை நீங்கள் வந்து நம்பாதீங்க, நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு மெயினான விஷயம் வந்து ஒன்று யோசிச்சுக்கோங்க, லாக்டவுனு இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்லிகிட்ருக்குறோம். கவர்மெண்ட்டுன்னா யாருங்க? மக்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அங்கே இருக்காங்க. மக்களாகிய நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? கவர்மெண்ட் அது எங்கே இருக்குது? ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல், நம்மளுக்குள்ள தனி மனித ஒழுக்கம் வேணும். தனி மனிதன் ஒவ்வொருத்தனும் நினைக்கணும். கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும்? லாக்டவுன் போட முடியும். அதை செயல்படுத்துறது யாரால முடியும்? நம்மளால் தானே முடியும். இந்த அடைச்சி போட்டுட்டான். என்னோடய ஹஸ்பண்ட் ஷோரூம் வச்சு நடத்திட்டுருக்காரு. அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லப்போனால் வாழ்வாதாரமே அதுதான். அந்த வாழ்வாதாரத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்த மாதம், அடுத்த மாதம், அடுத்த மாதம் வந்தாலும் நம்ம அப்படி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம வெளியில் போனால் நம்ம மூலியமாக 10 பேருக்கு நம்மளுக்கு வரலாம், குழந்தைங்களுக்கு வரலாம், அடுத்து ஒரு ஒரு குடும்பத்திலையும் இருக்க 4 பேர் யோசிச்சு பாருங்கள். அப்போ கூட்டம் எங்கேருந்து வருது? இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைஞ்சு வழியுது அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? நம்ம தானே காரணம். லாக்டவுன் தாங்க கவர்மெண்ட்டால் போட முடியும். எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பெட்டு பத்தலை, எங்கேருந்து பெட்டு பத்தலை, எவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சு? நம்மளோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இது பண்ணி லாக்டவுன் போட்டுட்டாங்களா? கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, அவங்க சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றுங்க. பின்பற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கவர்மெண்ட் மேலே. நம்ம நம்மளை வந்து முதல்ல சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். மாஸ்க் போடுங்க, வெளியில் போயிட்டு வந்தால் கை கழுவுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து டெய்லி வந்து ஆவி பிடிக்கணும், 3 தடவை வந்து ஸ்டீம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷங்களும் ஒரு ஒருத்தவங்களும் வந்து வீட்டில் நம்ம அந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொரோனாவை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். நம்ம நினச்ச எதுவுமே முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ லாக்டவுன் போட்டுட்டாங்க, கவர்மெண்ட் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட் வந்து 1 மந்த் தான் ஆகுது. இந்த சிச்சுவேஷனுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை தான் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. நீ லாக்டவுன் போட்டுட்டேன் ஆனால் நான் மாஸ்க் போட மாட்டேன், நான் வெளியில் போவேன், சுத்துவேன், இந்த பார்ட்டி அட்டன் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், இப்படி தான் தெரிவேன் அப்படின்னு தெரிஞ்சால் கொரோனாவை எப்படி கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்? நம்ம நம்மளோட கடமையை செய்யாமல் அது சரியில்லை இது சரியில்லைன்னே காமிச்சிட்டு இருந்தோன்னா என்னைக்கு இதை சரி பண்ண முடியும்? கடைசியில் எல்லாருமே மொத்தமாக வந்து ஒரு நாளைக்கு வாஷ் அவுட். வேறு வழி இல்லை, இது உண்மையாக நடந்துட்டுருக்குது சொல்கிறேன். இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சென்னையில் பெட் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு என்னோடய வெல்விஷர் என்னோடய ஃபேமிலி மெம்பர் ஃபோன் பண்ணி இங்கே ஹாஸ்பிட்டலில் இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி பேஷண்ட்டை நாங்கள் வர வச்சு கடைசியில் பேஷண்ட்டுக்கு ரொம்ப வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டு எங்கேயுமே பெட் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இப்போ அட்மிஷன் போட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது பெட்டு இல்லை, டெல்லியில் அப்படி நடக்குது, இங்கே மகாராஷ்டிராவில் அப்படி நடக்குதுன்னு கேள்விப்பட்டவங்க தஞ்சாவூரில், நீங்கள் வேறு ஒரு ஊரில் இருக்கலாம், உங்கள் ஊர்கள்லையும் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும், பெட்டு எங்கேயுமே கிடையாது மக்களை வச்சு பார்க்குறதுக்கு. கூட்டம் நெரிசல் வந்துருச்சு. யாருக்கு பிரயாராக கூடுவதாவது அதிகபட்சமான முன்னுரிமை கொடுத்து சேர்க்க முடியுமோ அவங்கள தான் சேர்த்துட்ருக்குறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி நான் இருக்கேன், அடுத்து என்னோடய சொந்தங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு எதாவது ஒன்றுனா கூட நான் போய் கேட்டால் கூட பெட்டு இருக்குமான்றது க்வெஸ்சன் மார்க்கு தான். எல்லாருக்கும் ஒரே விதி தான். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட அந்த இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. சரி, இந்த அம்மா வந்து இவ்வளோத்தையும் பேசுகிறியே, நீ எல்லாம் அதை அதெல்லாம் சுட்டி காட்டுற, நீ இப்போ என்ன தான் சொல்ல வந்த, அதை சொல் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது, வீட்டில் வெளியில் போயிட்டு வரீங்களா, அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வெளியில் போங்க. அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறப்போ காய்கறி பழங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு போகிறீங்களா, பிளான் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்த 1 வீக்குக்கு பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி அதுக்கேற்ற பொருட்களை லிஸ்ட் அவுட் பண்ணி, வேறு என்ன வேலை லாக்டவுனில் அதை பண்ணுங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஆள் போங்க. பக்கத்தில் பக்கத்தில் சொந்தக்காரங்க இருக்கீங்களா, பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருக்கீங்களா, அதாவது வேலைக்குன்னு போகாமல் இருந்துட்டு லாக்டவுனில் இருக்கிறவங்கள சொல்கிறேன், அவங்க வந்து எல்லாருக்கிட்டேயும் ஓரளவு நீங்கள் வந்து ஃபோன்லேயோ இதிலையோ கேட்டுட்டு அவங்களுக்கும் தேவையான திங்ஸை ரொட்டேஷனில் நீங்கள் வந்து போய் வாங்கிட்டு வந்துடுங்க. 1 வீக் தேவையாக பிரித்து கொடுத்துருங்க, அவ்வளோதான். வெளியில் போயிட்டு வர அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சால் குளிச்சுடுங்க, இல்லைன்னா சானிடைசர் பேக்கில் வச்சுட்டு ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முடிஞ்சால் நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு கூட போயிட்டு வாங்க, சின்ன குழந்தைங்கள தொடாதீங்க. மாஸ்க் கம்பல்சரி, அது வந்து அதில் எந்த விதமான இதுவுமே கிடையாது. டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க, போயிட்டு வந்தோடனேயே 2 மாஸ்க்கையுமே தூக்கி போட்டுருங்க. என்என்டிஃபை மாஸ்க் போட்டிங்கன்னா என்என்டிஃபை மாஸ்க் போட்டு மேலே ஒரு 3-ப்ளை மாஸ்க் போட்டுட்டு அந்த மாஸ்க்கு தூக்கி போட்டு என்என்டிஃபை மாஸ்க் வந்து நீங்கள் ஓப்பன் ஏரில் அல்லது வெயிலில் போட்டு வச்சு நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ரொட்டேஷனில் யூஸ் பண்ணணுது, இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு அதே மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து வந்த உடனே என்ன பண்ணுங்கள், உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கார்கிள் பண்ணுங்கள். கார்கிள் பண்ணுறது ஆ அப்படின்னு துப்பக்கூடாது, 30 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த த்ரோட்டில் வந்து அந்த இது வந்து உப்பு அல்லது மஞ்சளோட இது இருக்கணும். பீட்டாடின் கார்கிள் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆன்னு சொல்லும் போது இந்த த்ரோட்டில் அது படணும். அதுக்கப்புறம் வந்து 10 நிமிஷத்துக்கு தண்ணி குடிக்காதீங்க. கார்கிள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சுடு தண்ணி வச்சு நல்லா வந்து ஸ்டீம் எடுங்க.
எடுங்க. மூணு நேரம் ஸ்டீம் எடுங்க, ரொம்ப நல்லது. ஸ்டீம் எடுத்துக்கோங்க. காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. மாமிச உணவு வாங்க முடியாதவங்க காய்கறிகள் நிறைய கிடைச்சதுன்னா உங்களுடைய இம்யூன் பவர் கூட்டுற மாதிரியான காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. விட்டமின் சி ஜிங்க் டேப்லெட்ஸ் கண்டினியூஸாக வந்து எடுத்துக்கோங்க. மற்றபடி வீட்டில் வெளில போயிட்டு வர்றது விஷயத்தை வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க, அதைப்படி அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. குழந்தைங்களுக்கு மெயினாக வெளியில் விடாதீங்க விளையாடுறதுக்கு, பக்கத்தில் போய் விளையாண்டுட்டு வரேன் பக்கத்தில், ஏன்னா வேண்டவே வேண்டாம். வீட்டில் இருந்துட்டு தாய் தகப்பன் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஓல்டன் டேஸில் என்னெல்லாம் அதை பண்ணமோ, நீ என் பொண்ணுகிட்டே பையன்கிட்டே நான் விளையாடுறேன் அப்படின்னா, ஓ இப்படிலாம் இருந்தீங்களாம், உங்களோட பழைய கதைகளை பேசுங்க. தாத்தா பாட்டி கூட பேச வச்சு அந்த பழைய கதைகள் எல்லாம் ரிமைண்ட் பண்ணுங்கள். பண்ணி அவங்கள்ட்ட சொல்லவீங்க, அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் வருது. இப்போ இதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் வருது, ஃபீவர். நான் சிம்டம்ஸை சொல்கிறேன், ஃபீவர், அதாவது காய்ச்சல், தலைவலி, வாந்தி வைத்தாலையும் இப்போ வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரோட் பெயின், இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ். பாடி பெயின் ஒரு மாதிரி வித்தியாசமாக வரும், அந்த மாதிரியெல்லாம் முறுக்கி உடம்பு முறுக்கல் இது பண்ணிவிட்டு ஃபீவர் வந்தாலும் எப்படி வருமோ அந்த மாதிரியெல்லாம் வருது. இப்படி வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது தயவுசெய்து பேராசிட்டமால் டேப்லெட்ஸ் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அதை ஒரு டோஸ் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு நாள் மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இந்த ஃபீவரோட தாக்கம் வந்து எப்படி இருக்குது, என்ன இது அதிகமாக இருக்காது. அந்த கஷாயம் எடுக்கிறது கொள்வது எல்லாமே எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஒரு நாள் பார்த்துட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாகவே இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட போய் ஒரே ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அட்வைஸ் கேட்காமல் இருக்காதிங்க. ரெண்டு நாள் அதிகபட்சம் நீங்கள் வீட்டில் இருந்து பாருங்கள். அது ஃபீவரோட இது தெர்மாமீட்டர் நீங்கள் வாங்க வேண்டியது, தெர்மாமீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. பல்ஸ் ஆக்சிமீட்டர் ரொம்ப 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 முக்கியங்க. 1500 ரூபா, 2000 ரூபா, 2500 ரூபா தான் வரும் அதோட ரேட்டு வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செய்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்காக ஹாஸ்பிட்டல் ஓடி ஓட்டிகிட்டு இருக்க வேணாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஏசிம்டமேட்டிக்காக, அதாவது வெளியில் சிம்டம்ஸ் தெரியாமலே இருந்து கொரோனா வந்து இருக்கவங்களும் இருக்காங்க. அப்போ மூச்சு திணறல் வருது, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கி வச்சுக்கணும், தப்பே கிடையாது. இதெல்லாம் வச்சுட்டு டாக்டரோட ஒரே ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அண்டர் அவங்களோட கேரில் வந்து நீங்கள் இருந்துக்கோங்க. இல்லை எனக்கு இது வந்துடுச்சு, ஒரு வாரம் நான் வீட்டில் இருந்தேன், இது வரைக்கும் இருந்த கொரோனா இங்கே போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க சொல்கிற அட்வைஸை இவங்க என்ன சொல்கிறாங்க, செய்யாமல் இருக்காதிங்க, கண்டிப்பாக செய்யுங்க. அவங்க அவங்களோட நலனுக்காக சொல்கிறதே கிடையாது. ஸோ லங்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப கொரோனா போயிடும். அந்த லங் நிமோனைட்டிஸை சரி பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. கொரோனா மூலியமாக வரக்கூடிய அந்த நிமோனைட்டிஸை வந்து நுரையீரல் சம்மந்தமான வியாதியை சரி பண்ணுறது தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸில். போஸ்ட் கொரோனா ஃபங்கல் டிசீஸ் வந்து இன்றைக்கி வந்துருச்சு, அது மூலிமா ஒவ்வொரு நாளும் மக்கள் செத்துட்ருக்காங்க. ஸோ இது கொரோனானால் வந்தவங்களுக்கு தான் வந்துருச்சு. இன்னொரு விஷயம், கொரோனா வந்தவங்களுக்கு கொரோனா வராது, கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு கொரோனா வராது, அதெல்லாம் கிடையாது. இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு கொரோனா வராமல் இருக்காது, வரும். வந்தால் என்ன ஆகும்னா அந்த சிவியரிட்டி, உங்களுக்கு லங்ஸில் போய் ஃபஸ்ட்டு ஒரு வைரஸ் அடிக்கிறதுக்கும் ஆல்ரெடி உங்கள் உடம்புல அந்த இம்யூனிட்டியை செலுத்து வர வச்சு அதை அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இன்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு கொரோனா வரும் தான், பட் அந்த சிவியரிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இன்ஜெக்ஷன் போடாதவங்க நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுங்க. டாக்டரோட அட்வைஸ் கேட்டு அதுபடி இருங்க. டாக்டர் ஒன்று அட்வைஸ் பண்ணதை நீங்கள் கேட்காம இருக்காதீங்க. ரொம்ப வந்து உங்கள் லங்ஸ்குள்ளே போய் நீங்கள் அது முடியாத பட்சத்தில் ஹாஸ்பிட்டல் போனால் யாராலையுமே முடியாது. ஸோ உங்களுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதெல்லாம் பண்ணுவோம். இதையும் மீறி சில தருணங்களில் வந்து சில விஷயங்கள் நடக்கும், அது கடவுள் விட்ட வழி. பல்ஸ் ஆக்சிமீட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர்ன்ற இதுதான் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்கிறது. ஆக்சுவலி இது நான் அமேசானில் தான் வந்து வாங்கினேனே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணிடணும். அதாவது ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குதுல்ல, இந்த மாதிரி இருக்கும், இந்த பகுதியை இங்கே வச்சுக்கணும். நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர், எனி ஃபிங்கர், நீங்கள் வந்து இதை வச்சுட்டு இதை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி வருது பாருங்கள், SPO2 அப்படின்னு ஒன்று வருது, அதுதான் ஆக்சிஜன் சேச்சுரேஷன். பக்கத்தில் வந்து இருக்கிற PRங்கிறது வந்து பல்ஸ் பர் மினிட், நம்மளோட பல்ஸ் இதய துடிப்பு. இதில் இந்த SPO2 இருக்குதுல்ல, அதுதான் ஆக்சிஜன் லெவல்ஸ் ஒன்று பர்சன்டேஜ் இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்துட்டு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும், சில்லுன்னு கை இருந்ததுன்னா ஒர்க் ஆகாமல் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கையை ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சேச்சுரேஷன் லெவல் வந்து 98% வித்தவுட் ஆக்சிஜன். வித்தவுட் ஆக்சிஜன்னா ஆக்சிஜன் இல்லாமல் நீ எப்படி இருப்ப அப்படின்ட்டு கிடையாது. ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு கொடுக்காம, அதாவது இந்த சிலிண்டர் மூலியமாக ஆக்சிஜன் கொடுக்காம ரூம் ஏர், அதாவது இந்த வளிமண்டலத்தில் உள்ள அந்த ஆக்சிஜன் நார்மல் ஏரில் வந்து எனக்கு 98% இருக்குது. என்னோடய பல்ஸ் ரேட் வந்து 73 இருக்குது. நிறைய வந்து நம்ம சீரியஸாகவே பேசிட்டோம். ஆக்சுவலி இந்த கொரோனாவில் வந்து நமக்கு இந்த லாக்டவுன் வந்து எதிர்பார்க்காத ஒன்று இல்லையா. வீட்டிலே நம்ம குடும்பம்
உள்ள மனுஷங்களோட நம்ம பேசி அது ஒரு நல்ல ஒரு தருணமாக ஆக்கிக்கிறதுக்கு கிடைச்ச நேரம்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். மற்ற விஷயங்கள் எதையும் நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காதிங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த நம்ம விழித்திரு தனித்திருங்கிற மாதிரி நம்ம தனித்திருந்து, அதாவது வீட்டுக்குள்ளே ஒன்றாவே இருந்துக்குவோம். முடிஞ்ச ப்ரிகாஷன்ஸ் நம்மளுக்கு சொல்லித்தரவங்க சொல்லித்தரது எல்லாத்தையுமே கேட்டு அது மூலியமாக நடந்துக்கிட்டோன்னா இந்த லாக்டவுன் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். கேட்காமல் நம்ம இருந்தோம்னா லாக்டவுன் ரொம்ப மோசமாக போயிடும் நம்மளுக்கு. லாக்டவுன் அப்படிங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்குவோம். புரிஞ்சுட்டு இந்த ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ ரெண்டு மாதமோ இந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் லாக்டவுனை நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா அடுத்திருக்கக்கூடிய காலங்கள் வந்து நம்ம நல்லபடியாக வந்து கொண்டு போகலாம். இதை நம்ம விடாமல் நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம், ஃப்ரீ பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இருக்க காலங்களும் நம்ம வந்து இப்படியே இருந்துகிட்டே மன கஷ்டத்தோடு இருக்க வேண்டியது தான். ஸோ அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அரசு சொல்கிற வழிமுறைகளை கேட்டுட்டு அதுபடி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட விருப்பமுமே கூட. மேலை நாடுகளில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது லண்டனாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அமெரிக்காவில் நிறைய இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை, பட் அவங்களாம் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வராங்க. தி பெஸ்ட்டு கண்ட்ரினா சிங்கப்பூர். அங்கே எப்படி கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு மனுஷனும் வந்து அந்த கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து வேலைக்கு போனவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்க எப்படி அங்கே போனோன்னு மட்டும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க? ஏன் நம்மளால் மட்டும் முடியாது? ஒரு ஒருத்தவங்களும் நினைங்க, நம்மளால் முடியும், நம்மளால் முடியும், நம்ம ஒரு உதவி செய்யலாம் இது மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் நினச்சி இருக்கணும். அவங்களெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வர முடிஞ்சதுக்கு காரணம் கவர்மெண்ட் சொன்னது கேட்டுட்டு இருந்தது தான். ஸோ நம்ம எல்லாருமே அதுபடி கேட்டுட்டு நல்ல ஒரு சமுதாயம் உருவாகிறதுக்கு நம்மளும் நம்மளோட பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம், என்னோட வேண்டுகோள். நெக்ஸ்ட்டு ஒரு ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.